அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் படிப்பது ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் பிளேஆப் சுற்றின் எலிமினேட்டர் போட்டியாக ஆர்சிபி மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையிலான போட்டியானது இன்றைய தினம் கொல்கட்டா ஈடன் கார்டன் மைதானத்திலே நடைபெற உள்ளது. இந்த போட்டியிலே ஆர்சிபி அணியானவர்கள் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எமக்கு சமகால பகுதிகளிலே கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் ஆர்சிபி அணியானவர்கள் கடந்த போட்டியிலே பயன்படுத்திய பிளேயிங் லெவனிலிருந்து ஒரே ஒரு மாற்றத்துடன் இந்த போட்டியிலே அவர்கள் களமிறக்கப்படுகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இருப்பினும் அந்த தகவல்களானது இன்று வரை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதனையும் நாம் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அதற்கமைய ஆர்சிபி அணியுடைய பிளேயிங் லெவனிலே என்ன மாற்றம் இடம்பெறுகின்றது என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த போட்டியிலே விளையாடிய சித்தார்த் குல் அவர்கள் அணியிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக முகமது சிராஜ் அவர்கள் அணியிலே உள்ளீடு செய்யப்படுகின்றார் என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களாக காணப்படுகிறது. அதற்கமைய ஆர்சிபி அணியுடைய பிளேயிங் லெவனை எடுத்து நோக்குகின்ற சந்தர்ப்பத்தில் தொடக்க வீரர்களாக ஃபப் டூப்ளசி மற்றும் விராட் கோலி ஆகிய இரண்டு வீரர்களும், மூன்றாம் இலக்க வீரராக ராஜர் படிட்டார், நான்காம் இலக்க வீரராக கிளென் மெக்ஸ்வெல், ஐந்தாம் இலக்க வீரராக மஹிபா லேம்ப்ரோர், ஆறாம் இலக்க வீரராக சபாஸ் அகமட், ஏழாம் இலக்க வீரராக டினேஷ் கார்த்திக், எட்டாம் இலக்க வீரராக பன்ரு ஹசரங்க, ஒன்பதாம் இலக்க வீரராக கார்ச பட்டேல், பத்தாம் இலக்க வீரராக ஜோஸ் கஸ்லிபூட் மற்றும் பதினொன்றாம் இலக்க வீரராக முகமது சிராஜ் ஆகிய வீரர்கள்தான் இந்த லக்னோ அணியுடனான இந்த மிகவும் தீர்க்கமான இந்த எலிமினேட்டர் போட்டியிலே களமிறக்கப்படும் ஆர்சிபி அணியுடைய பிளேயிங் லெவனாக அமைந்திருக்கின்றது என்பது எமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களாக காணப்படுகிறது. இந்த பிளேயிங் லெவன் இந்த எலிமினேட்டர் போட்டியிலே களமிறக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பாகவும், அவ்வாறு களமிறக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பிளேயிங் லெவன் பலமானதாக காணப்படுகின்றதா என்பது தொடர்பான தகவல்களையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.